எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். சுமங்கலி பெண்கள் இந்த மாதிரி தாலி சரடு போடலாமா, தவறு ஒன்றும் இல்லையா, எந்த மாதிரி போட்டால் குடும்பத்திற்கு நன்மை தரும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா, அது என்னென்னு பார்க்கலாம். நிறைய பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே, இப்போல்லாம் திருமணம் முடிஞ்ச உடனே வேலைக்கு போகிறாங்க. பெண்கள் வந்து வேலைக்கு போகிறதுனால மஞ்சள் கயிறு போட்டிருந்தா ஒரு மாதிரி மஞ்சள் பூச முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, 21 நாளே தாலி சரடு, நம்ம பெரிய கயிறு கட்டுவோம் இல்லைங்களா, மாங்கல்யம் கட்டும்பொழுது பெருசாக இருக்கும் அந்த தாலி கயிறு என்பது, அது வந்து சின்ன கயிறில் மாற்றுவாங்க, தாலி பிரித்து கோக்கிறது அப்படின்னு சொல்லி செய்வோம். ரொம்ப விசேஷமாக செய்வாங்க எல்லார் வீட்லேயுமே. அது அந்த பெண்ணோட அம்மா வீட்டில் அந்த தாலியை பிரித்து அதில் வந்து உருக்கள்லாம் கோப்பாங்க. அந்த உருக்கள்லாம் கோக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த உருக்கள் வந்து ஒன்று ஒன்றும் நம்மளுடைய குடும்பத்தை மேம்படுத்தும். அந்த உருக்கள் ஒன்று ஒன்றும் அந்த வாழை சீப்பு, அந்த வாழை அப்படின்னாலே வாழையடி வாழையாக அந்த குடும்பம் தழைச்சி இருக்கணுன்றதுக்காக தான் அந்த வாழை சீப்பு அப்படின்னுவாங்க. அதே மாதிரி அன்னாச்சி பூன்னுவாங்க. அன்னாச்சி பூ வந்து மேலே முள்ளுங்கில்லுமா இருந்தாலும் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைங்களா, பழத்தை கட் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ உடம்புக்கு நல்லது, அதனால் அன்னாச்சி பூன்னு சொல்லி போடுவாங்க. அதே மாதிரி மங்கலக்ஷ்மி பொட்டுன்னுவாங்க, மங்களலக்ஷ்மி பொட்டு, லக்ஷ்மி பொட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த லக்ஷ்மி பொட்டையும் நம்ம தாலியில் கோத்துக்கிறது உண்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், காசு காயின் கோத்துக்கிறதும் உண்டு. இதை மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாங்கல்யத்தை கூட எத்தனையோ பவுனு நல்ல வசதி வாய்ந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய உருக்கள் கோத்துக்கிறாங்க. ஆனால் இப்போல்லாம் வேலைக்கு போகிற பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் மாங்கல்யம் மட்டுமே அந்த செயினை, அந்த தாலி பெருக்குதல்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, தாலி வந்து தாலி பிரித்து கோக்கிறதுன்னு சொல்கிறது, அது அதை வந்து இந்த மாதிரி பண்ணி போட்டுடுறாங்க, மஞ்சள் கயிறில் மாற்றி போடுறது. ஆனால் இப்போ வேலைக்கு போகிறதுனால அந்த பிள்ளைங்களுக்கு கோல்டுலேயே சரடு நகை எடுக்கும் போதே சேர்த்தே எடுத்துடுறது இப்போல்லாம் சரடாகவே, ஒரு ஏன்னா அது ஒரு பவுனு கணக்குக்கு வந்துட்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு 5 பவுனோ இல்லை 3 பவுனோ அந்த மாதிரி அவங்களுடைய இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி சரடு எடுத்துடுறாங்க. அந்த சரடில் கோர்த்து போட்டு விட்டுறாங்க, அது தவறு கிடையாது. ஆனாலும் ஒரு விஷயம் ஒன்று பண்ணணும், அதை கோக்கும் போதே அதுக்கு கீழே வந்து நிறைய பேர் அதுலேயும் செயினே, அந்த தாலி சரடு இருக்குங்களா அதுலேயும் செயினே போட்டு அதில் மாங்கல்யத்தை கோத்து 2 குண்டு மட்டும் போட்டு அதை இதில் ஜாயின் பண்ணியே விட்டுறாங்க. அந்த மாதிரியும் ஒரு சில பெண்கள் போட்டுக்கிறாங்க. ஏன்னா எனக்கு நிறையவே தெரியும், நான் பார்த்துருக்குறேன், அந்த மாதிரி பிள்ளைங்களும் காட்டியிருக்கிறாங்க, நான் பார்த்துருக்குறேன். சரி, இந்த மாதிரி தாலி சரடு போடலாமா அப்படின்ற தலைப்புக்கு வருவோம். அது என்னென்னா, இப்போ நிறைய பெண்கள் என்கிட்ட கேட்கறது உண்டு. என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா மாங்கல்யம் என்னிட்ட தங்கத்தில் இருக்குது, மற்றபடி உருக்கள்லாம் நான் ஐம்பொன்னில் வாங்கி கோக்கலாமா, எனக்கு அது மாதிரி கோத்துக்கணும்னு ஆசையாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த உருக்கள் அப்படி நிறைய கோத்தோம்னா தான் அந்த சரடு அப்படின்னு நல்லா அழகாக நிற்கும், இல்லைன்னா முறுக்கிக்கும். நம்ம ஒரே ஒரு தாலி மட்டும் போட்டோம்னா மஞ்சள் கயிறில் முறுக்கிக்கும். அதனால் எதனால் பிள்ளைங்க இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா, ஐம்பொன் அந்த நல்லாவே இப்போ கோல்டு வந்து கோல்டை விடவே நல்ல ஒரு பளபளப்பு அந்த ஐம்பொன்ல வருது. தங்கம் அப்படின்றத விடவே என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயமாவது அந்த நீங்கள் ஐம்பொன்ல எல்லாம் சேர்க்குறீங்க இல்லைங்களா, அந்த ஐம்பொன்ல நீங்கள் கோத்துக்கோங்க, நான் தவறு சொல்ல மாட்டேன். அதனால் ஏன்னா பிள்ளைங்களுக்கு பிடிக்குது, அதனால் எந்த தவறும் இல்லை. ஒரே ஒரு காயினாவது கோல்டு காயின், அந்த மாங்கல்யம் கூட இந்த தங்கம் என்பது என்னென்னா, தங்கம் போட்டாதான் தங்கத்தை ஈர்க்கும். சில விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு அதனால தான் அந்த தங்கத்து மேலே மோகம். நம்ம நாட்டில் தங்கம் வாங்கினா தான் தங்கம் சேரும் அப்படின்றது ஒரு மோகம். நிஜமும் கூட ஒரு தங்கம் நம்ம எடுத்துகிட்டு போய் தங்கம் வைக்கிற இடத்துல தங்கத்தை வைக்க வைக்க தான் தங்கம் இழுத்து கொண்டு வரும். அதனால தான் தங்கத்தில் போட்டால் நல்லதுன்னு சொல்கிறோம். சரி, இன்னொரு விஷயம் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐம்பொன்னில் சரடு நான் போடலாமான்னு கேட்குறீங்க. ஐம்பொன் சரடு, ஏன்னா அந்த கயிறு போட்டுக்கிட்டு போனால் எல்லாரும் ஒரு விதமாக ஒரு இதுவாக பார்க்குறது பிள்ளைங்களை, வேலைக்கு போகிற பிள்ளைங்களாக இருந்தால், வீட்டிலே இருக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் இன்றைக்கும் மஞ்சள் கயிறு போட்டு தான் கூட அந்த சரடை சும்மா போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மஞ்சள் கயிறு இருக்கணும், ஏன்னா அது வந்து மஞ்சள் கயிறு இருந்தால் திருமணம் ஆனவங்க அப்படின்றது ஒரு அறிகுறின்னு வச்சுக்கோங்களேன். மஞ்சள் கயிறு இருந்தாலே எப்போவுமே கழுத்தில் மாங்கல்ய கயிறு இருப்பது என்பதுமே எப்போவுமே நல்லது. நான் ஆல்ரெடி எப்பயோ ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் சரடே போட்டிருந்தா கூட
கூட ஒரு மஞ்சள் நூல், வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை புதுசாக வியாழக்கிழமையே ரெடி பண்ணி வச்சுட்டு வெள்ளிக்கிழமதும் மஞ்சள் நூல் ஒன்று அந்த சரடு கூட போட்டுக்கோங்க. ஏன்னா அது நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து பலத்தை கூட்டும், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மங்களகரத்தை உண்டாக்கும். அந்த மஞ்சள் கயிறு என்பது நம்மளுக்கு நல்லதே நடக்கும். அதே மாதிரி சரி, இப்போ நீங்கள் கேட்குறீங்க வேலைக்கு போகிற பிள்ளைங்க, அம்மா என்னால் அதை மெயின்டைன் பண்ண முடியலாமா, மஞ்சள் கயிறு நான் ஐம்பொன் சரடு போட்டுக்கலாமா? தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம், எந்த தவறும் கிடையாது. ஏன் ஐம்பொன் சரடு போட்டால் என்ன, சரடில் மாங்கல்யத்தை கோத்தா என்ன, அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் உன்னே ஒன்று செய்யுங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கயிறு இருக்குது இல்லைங்களா, அந்த மஞ்சள் கயிறை நான் சொல்கிற மாதிரி வியாழக்கிழமையே அதை மஞ்சளில் நினச்சி அதை கூட அந்த அந்த ஐம்பொன் சரடு நீங்கள் போடுறதா இருந்தால் கூட அது கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஐம்பொன் சரடுன்னு இல்லை, கவரிங் செயின் எதுவாக இருந்தாலும் உங்கள் கழுத்துக்கு ஒத்துக்கும், சிலர் கழுத்துக்கு ஒத்துக்காது. அந்த அந்த இந்த கவரிங் செயின் வந்து சிலர் கழுத்துக்கு ஒத்துக்காது. அப்போ நீங்கள் மஞ்சள் கலர் நூலை போடும் பொழுது நம்ம குடும்பத்தில் செல்வ செழிப்பு உண்டாகும், நம்ம குடும்பம் மேன்மை அடையும், பிள்ளைகளோட படிப்பு மேன்மை அடையும், உங்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் நல்லா, உங்களுக்கு ஆயுசு என்ன சொல்லுவாங்களே, நீடூழி நோய் நொடியின்றி நீடூழி சுதீர்க்க சுமங்கலியாக இருப்பீங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அந்த மஞ்சள் கயிறு இருக்கு இல்லை, தாலி சரடு கோக்குறோம் இல்லைங்களா, அதில் வந்து இப்போ அதுவும் ஐம்பொன்லே வந்துடுச்சு. ஆனால் அந்த மாதிரி செய்யாதீங்க. ஐம்பொன் சரடு போட்டாலும் இல்லை கவரிங் சரடு போட்டாலும் கீழே மஞ்சள் கயிறு கட்டிக்கோங்க, அதில் மாங்கல்யத்தை போடுங்க, அதில் ரெண்டு குண்டாவது கோல்டில் இருக்கட்டும், மாங்கல்யமும் கோல்டில் இருக்கட்டும். எனக்கு வந்து ஒருத்தவங்க போன வாரம்னு நினைக்கிறேன் கமெண்ட்ஸில், இப்போல்லாம் யாரோட பேரும் யார் அது பேரே என்னால் கண்டுபிடிக்க முடியல, நம்பர் மாதிரி தான் வருது இப்போது, அவங்க எனக்கு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரிம்மா மாங்கல்யம் கூட நான் அடகு வச்சிட்டேம்மான்னு. அப்போ அது படிக்கும் பொழுதே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, மாங்கல்யத்தை அடகு வைக்கிற அளவுக்கு நம்ம, ஏன்னா அந்த கொரோனா வந்த டைமுக்கு அப்புறம் ரொம்ப எல்லாருக்கும் அடி, எல்லாருக்கும் ஒரு வீழ்ச்சி, எல்லாருக்குமே ஒரு ஒரு இது இல்லாத, அதனால் எத்தை தின்னா பித்தன் தெளியுன்ற நிலைமையில் இருக்கிறோம் எல்லாருமே. அப்போது அந்த மாங்கல்யமும் அடகு போயிட்டுன்னும் போது என்ன பண்ணலாம், இன்னும் அதையும் அதுவும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், அந்த மாங்கல்யம் நீங்கள் அடகு வச்சிட்டீங்க சரி இருக்கட்டும், வெள்ளியில் மாங்கல்யம் வாங்கி போட்டுக்கோங்க. அதுக்கு வந்து கவரிங்கில் போடுறத விடவே இன்னொன்றும் நான் சொல்கிறேன், அந்த கவரிங்கில் மாங்கல்யம் வாங்கி ஐம்பொல்ல வாங்கி போகிறத விடவே வெள்ளியில் தாலி வாங்கி நீங்கள் போட்டுக்கோங்க. அது கண்டிப்பாக உங்கள் தங்கத்தை கொண்டு வந்துடும், அந்த வெள்ளியாகப்பட்டது உங்கள் நெஞ்சில் உரசும் போது, இந்த இடத்துல உரசிக்கிட்டே இருக்கும் போது நிச்சயமாக அதை நம்ம மனசு அங்கே தானே இருக்கும், நம்ம வந்து மாங்கல்யம் கூட அடமானம் வச்சுட்டோமேன்னு. அதனால் நீங்கள் வெள்ளியில் போடும் போது கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அதே மாதிரி நீங்கள் கேட்பீங்க இப்போது, சரடும் அதேமாதிரி வெள்ளியில் செஞ்சு தங்க முலாம் பூசி போடலாமா? தாராளமாக போடலாம், எந்த தவறும் கிடையாது. அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா தங்கத்தாலி கிடையாது, வெள்ளியில் தான் தாலி கட்டுவாங்க. அப்போல்லாம் அந்த காலத்தெல்லாம் இந்த அளவுக்கு தங்க புழக்கம்லாம் கிடையாது, வெள்ளி தாலி தான் கட்டுவாங்க. அதனால் வெள்ளியில் நீங்கள் போட்டு அதுக்கு மேலே தங்க முலாம் பூசின செயினை தாராளமாக நீங்கள் போடலாம். அதே மாதிரி தாலி சரடு என்பது 3 பவுன், 1.5 பவுனாக இருக்கணும், இல்லைனா 3 பவுனாக இருக்கணும், இல்லை 5 பவுனாக இருக்கணும், ஒத்தப்படையில் தான் இருக்கணும். அதே மாதிரி உருக்கல் கோக்கும் பொழுதும் ஒத்தப்படையில் கோத்துக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஐம்பொல்ல வாங்குறத விடவே அந்த உருக்கல்லாம் ஆசையாக இருக்குதுமான்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அந்த உருக்கல் எல்லாமே நீங்கள் வெளியில் செஞ்சு அதுக்கு தங்க முலாம் பூசி விற்கிறாங்கன்னா அதை கொஞ்சம் விலை போனால் கூட வாங்கி போடுங்க. வெள்ளி என்ன பண்ணும்னா அந்த இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் ஆதிக்கத்தை அதிகமாக உண்டு பண்ணும். நம்ம மாங்கல்யம் அந்த இடத்துல இருக்கும் பொழுது நம்மளுக்கு சுக்கிரன் ஆதிக்கம் உண்டு பண்ணி நம்மளுக்கு நல்லதே நடக்கும், நம்ம குடும்பம் நல்ல செல்வ செழிப்புக்கு போகும், நம்மளுடைய பிள்ளைங்களோட படிப்பு வேலை எல்லாமே நல்லாயிருக்கும், உங்கள் கணவரோட வேலை நல்லாயிருக்கும். இதை பின்பற்றி என் பிள்ளைங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், சகோதர சகோதரிகள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். நல்லதே நடக்கும்.